மேலப்பாளையம் நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சங்கம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி ஆகியவை இணைந்து மேலப்பாளையம் கன்னிமார் குளத்தில் உள்ள கரையில் இதுவரை 245 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஐந்தாம் கட்டமாக எஸ்டிடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முகமது ஃபாரூக், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஷஃபீக் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் கனி முன்னிலை வகித்தார். நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சங்க தலைவர் அப்துல் முத்தலிப் தலைமையில் பணிகள் நடைபெற்றது. எஸ்டிடியு மாவட்ட பொருளாளர் செய்யது, எஸ்டிடியு பிடி சங்க ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் பாஷா, எஸ்டிபிஐ கட்சி பாலை தொகுதி தலைவர் புகாரி சேட், துணைத் தலைவர் சலீம்தீன், சமூக ஊடக அணி மாவட்ட செயலாளர் ஓஎம்எஸ் மீரான், சமூக ஊடக அணி தொகுதி தலைவர் ஃபாரூக், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் லெப்பை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சியும் மேலப்பாளையம் நீர்நிலை பாதுகாப்பு சங்கம் இணைந்து இன்றைக்கு கன்னிமார் குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி கரை ஓரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கன்றுகளை நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது மேலப்பாளையத்திற்கான நீர்நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் என்பதை நம்மால் இதை காண முடிகிறது. இது மிகப்பெரிய ஒரு திட்டம். இதற்கான வாழ்த்துக்களை எங்களது சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்களும் இவர்களுடன் இணைந்து தொடர்ந்து இந்த மரங்களை பராமரிக்கக்கூடிய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு என்கின்ற அந்த திட்டம் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு எதிர்ப்பாக இன்றைக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகளை மக்களே முன்னெடுத்து இது போன்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருப்பது மிகவும் பாராட்டுதல் கூடியது. இதை அரசு தமிழக அரசு கவனத்தில் கொண்டு, முக்கியமாக மேலப்பாளையம் மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி இதை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு தேவையான உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோன்ற தன்னார்வத்தோடு பங்களிக்கக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு எஸ்டிடி தொழிற்சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேலப்பாளைய மக்கள் உறுதுணையாக இருந்து இந்த நீர்த்தேக்க குளத்தில் நீரை தேக்கக்கூடிய அளவில் போதுமான பராமரிப்பு பணிகளுக்கான உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். தொடர்ந்து இந்த 1000 மரக்கன்றுகளை பராமரித்து நீண்ட நெடு காலங்கள் மேலப்பாளைய வரக்கூடிய தலைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எஸ்டிடியு மாநில தலைவர் முகமது ஃபாரூக்.